தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற மகான் பாம்பாட்டி சித்தர். இவரை பற்றி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறவர் 12 சித்தர்களில் ஒருவராக சொல்லப்படுகிறது. ரொம்ப பிரபலமான சித்தர். இவருடைய குருநாதர் யார் அப்படின்னா சட்டை முனி சித்தர். இந்த பாம்பாட்டி சித்தரோட சமாதி, ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா பல இடங்களை சொல்லுவோம். விருத்தாஜலம் அப்படிம்பாங்க, துவாரகை அப்படிம்பாங்க, மருதமலைம்பாங்க. ஆனால் பெரும்பாலான நூல்கள் இவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுனா சங்கரன் கோவிலில். புளியங்குடி செல்லக்கூடிய சாலையில் இவருடைய ஜீவசமாதியானது காணப்படுகிறது. பாம்பாட்டி சித்தர் பிறக்கிற போதே ஒரு சாதாரணமான மனிதனாகத்தான் இருந்தார், நம்ம போலத்தான் இருந்தார். ஒருவருடைய வளர்ப்பும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதலும் தான் ஒருத்தர் எந்த பாதைக்கு எடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில். நமக்கு ஒரு மகனோ மகளோ பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன வேணும், வழிகாட்டுதல் வேணும், நல்ல விஷயங்களை சொல்லணும், நல்ல நெறிகளை போதிக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை நன்னா வளரும், ஒரு ஆன்மீக நெறி சார்ந்து வளரும். உண்மை அப்படின்னா அதற்கு கட்டுப்படும், நேர்மை அப்படின்னா என்னன்னு புரியும். இதுக்கு தான் வளர்ப்பும் வழிகாட்டுதலும் ரொம்ப முக்கியம். அது பாம்பாட்டி சித்தருக்கு கிடைச்சது. இவருடைய அப்பாவுக்கு, யார், பாம்பாட்டி சித்தருடைய தகப்பனாருக்கு பார்வை தெரியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் பிறந்தது திருக்கோகர்ணம் திருத்தலம். ஜோகி என்று சொல்லப்படக்கூடிய இருளர் இனத்தில் இவர் பிறந்தார். இருளர் அப்படின்னாலே இந்த ஜீவராசிகளோடு சம்பந்தப்பட்டவர், மலை பக்கம் போகிறவங்க நமக்கெல்லாம் புரியும், ஓரளவு தெரியும், இருளர் மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த குலத்தை சார்ந்தவர் பாம்பாட்டி சித்தர். இவருக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்னா பாம்பு பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பாம்புகளை பிடிக்கிறது, ஓடிண்டே இருக்கும், அது அப்படி அனாயசமாக பிடிப்பார். அதில் நிறைய பயிற்சிகள் அவர் எடுத்திருக்கார். ஒரு விஷமுள்ள பாம்பு அப்படின்னா அதை பிடிக்கிறதுக்கு இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய பிரயத்தனங்கள், நிறைய பயிற்சிகள், அதெல்லாம் இன்றைக்கி கொடுக்குறோம். இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக பிடிப்பார், பாம்பு பிடிப்பார். இவருடைய இயற்பெயர் என்ன இது வரைக்கும் தெரியல, இயற்பெயரே தெரியல அவருக்கு. இவர் என்ன பண்ணுவார், இந்த மலைப்பகுதிகளில் பாம்புகளை தேடி போவார், பாம்புகளை பிடிப்பார், அந்த பாம்புகளை ஒருத்தர்கிட்ட வித்துடுவர். இதுதான் அவருடைய தொழில். பாம்பை வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாம்பினுடைய விஷம் இருக்குது பார்த்திங்களா, அந்த விஷம் வந்து பலவிதமான வியாதிகளுக்கு மருந்து. சில பாம்பினுடைய விஷம் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. அது பெரிய ஸ்டடி, அது இந்த பாம்புடைய விஷத்தை பற்றி. இவர் அந்த பாம்பை பிடிப்பார், பிடிச்சி அந்த பாம்பை கொண்டு உயிரோடு அப்படியே கொடுப்பார். இல்லைன்னா பாம்பை சாகடிச்சு கொடுக்கணுமா, சாகடிச்சு கொடுப்பார். இதுதான் இவருடைய தொழில். இவர் பெரும்பாலும் எப்போ போவார் பாம்பு பிடிக்க அப்படின்னா ராத்திரி நேரத்தில் தான் போவார். ராத்திரி நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மலைப்பகுதிகளில் போவார். பாம்பு புற்றுகள் தென்படும், அந்த புற்றுகளை இடிப்பார், உள்ளே பாம்பு இருக்கும், அப்படியே அனாயசமாக பிடிப்பார். இதுதான் அவருடைய தொழில். இதனால் நிறைய வைத்தியர்கள் இவரை தேடி வருவாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பாம்பு வேணும், இந்த வகை பாம்பு வேணும், இந்த வகை பாம்பினுடைய விஷம் மட்டும் வேணும், உயிரோடு வேணும், இல்லாட்டினா பாம்பை சாகடிச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு பல வைத்தியர்கள் இவற்றை வந்து கேட்பார். இவர் அதற்கு ஏற்றார் போல் இந்த பாம்புகள்லாம் பிடிச்சி அவர்கள்ட்ட கொடுத்துட்டு காசை வாங்கிப்பார். அதுதான் அவருடைய தொழில். ஒரு நாளைக்கு ஒரு வைத்தியர் ஒருத்தர் வர்றார்.
யார் பாம்பட்டி சித்தரை தேடினு வர்றார், அவருடைய குடிசைக்கு வர்றார். எனக்கு ஒரு வித்தியாசமான பாம்போட விஷம் வேணும் அப்படிங்கிறார். இவர் சொல்கிறார், பாம்பட்டி சித்தர் சொல்கிறார், என்ன வகை பாம்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், அந்த பாம்பு எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள், உங்களுக்கு உயிரோடு வேணுமா சாகடிச்சு கொடுக்கணுமா அப்படின்லாம் கேட்குற. இல்லை இல்லை, அந்த பாம்பு எனக்கு எப்படி வேணாலும் கொடுக்கலாம், உயிரோடு பிடிச்சி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற. சரி, நான் உயிரோடு பிடிச்சி கொடுக்குறேன். இந்த பாம்பு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். யார், அந்த வைத்தியர் சொல்கிறார், இந்த பாம்பு கொஞ்சம் வித்தியாசமான பாம்பு, இதை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறார். பரவாயில்ல சொல்லுங்கள், எப்படி இருக்கும் அந்த பாம்பு? உயரம் குறைவாக காணப்படும். இப்போ சாதாரணமாக ஒரு பாம்புன்னு வச்சுங்களேன், ஒரு மலைப்பக்கம் காட்டு பக்கம் பார்த்தா 5 அடி 6 அடியெல்லாம் பாம்பு இருக்குது. 5 அடி 6 அடிக்கெல்லாம் பாம்பு ஓடும். இவர் சொல்கிறார், உயரம் குறைவாக காணப்படும் நவரத்தின கலரில், நவரத்தின இருக்குது பார்த்தீங்களா, அது போன்ற நிறத்தில் அந்த பாம்பானது காணப்படும். இந்த பாம்பினுடைய தலையில் ஒரு நவரத்தின கல்லானது காணப்படும் அடையாளம் சொல்கிறார். எப்படிப்பட்ட பாம்பு வேணும்னு கேட்டார், அந்த பாம்பு எப்படி இருக்குங்கிறத அந்த வைத்தியர் சொல்கிறார். நவரத்தின கல், நவரத்தின நிறத்தில் இருக்கும், தலைக்கு மேலே ஒரு மாணிக்கக்கல் இருக்கும் அப்படிங்கிற, மாணிக்கக்கல். இதை கேட்டுன்ட்டு கேட்குறாராம் பாம்பட்டி சித்தர், கேட்குறார், நவரத்தின கல் தலைக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறீங்களே, அந்த கல் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற. உடனே அந்த வைத்தியருக்கு ஒரு ஆசை, ஒரு மாணிக்கக்கல்ங்கிறது எவ்வளவு விலை உயர்ந்தது, அந்த கல் கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, அந்த பாம்பு, பாம்பினுடைய விஷம் எனக்கு வேணும், பாம்பு அப்படியே பிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற. சரி, உங்களுக்கானதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், இன்றைக்கி ராத்திரி போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன், நாளைக்கு நீங்கள் வாங்க, அந்த பாம்பை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னு பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார். இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.